இன்றைய நிகழ்ச்சியில் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் வராககிரி வெங்கடகிரி அவர்களை நினைவு கூறுவோம் வி வி கிரி என்று பிரபலமாக அழைக்கப்படும் அவர் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே பத்தாம் நாள் பிறந்தவர் ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் அரசாங்கம் இங்கே இருந்தபோது உழைக்கும் வர்க்கத்தினரின் நலனுக்காக உழைத்தவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவரான ஒரே உழைக்கும் தொழிலாளர் சங்கத்தவர் அவர் பெஹாம்பூரிலும் சென்னையிலும் தனது தொடக்க கல்வி முடித்த வி வி கிரி மேற்படிப்புக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அயர்லாந்து சென்று டப்ளின் நகரில் கிங்ஸன் கல்லூரியில் சேர்ந்தார் அங்கு அயர்லாந்தின் எதிர்ப்பு இயக்க தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் அவர் இருந்தார் அவர்களுள் ஏமன் வலேராவும் ஒருவர் ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டின் இடைப்பகுதியில் நீண்ட காலம் தலைமை அமைச்சராக இருந்தவர் டி வலேரா ஆவார் காந்திஜி லண்டன் வந்தபோது ஒரு இளம் மாணவராக வி வி கிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அவரை சந்தித்தார் நாடு திரும்பிய வி வி கிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்து கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு விடுதலை இயக்கத்தில் இணைவதற்காக பணம் கொழிக்கும் தனது வழக்கறிஞர் தொழிலை துறந்தார் கள்ளுக்கடை மறியல் செய்ததற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் முதலாக அவர் கைது செய்யப்பட்டார் அகில இந்திய ரயில்வே தொழிலாளர்கள் சங்கத்தை கிரி அவர்கள் தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு லண்டனில் நடந்த இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வங்காள நாக்பூர் ரயில்வே வேலைநிறுத்தத்தை அவர் தலைமை தாங்கி நடத்தினார் முடிவாக பிரிட்டிஷ் நிர்வாகமும் அரசாங்கமும் தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னை சட்டசபைக்கு நடந்த தேர்தலில் போப்ளி ராஜாவை எதிர்த்து வரலாறு காணாத வெற்றியை கிரி பெற்றார் இந்த வெற்றிக்குப் பிறகு ராஜாஜி தலைமையில் அமைக்கப்பட்ட மாகாண அமைச்சரவையில் தொழிலாளர் துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு டி பிரகாசம் சாலையில் அமைந்த அமைச்சரவையிலும் அவர் மீண்டும் தொழிலாளர் துறை அமைச்சர் ஆனார் இலங்கையில் தூதுவராக பணியாற்ற அந்த பதவியை அவர் ராஜினாமா செய்தார் கர்நாடகா கேரளா உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் கிரி அவர்கள் ஆளுநராகவும் பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கிரி அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் ஜாகிர் உசேன் திடீரென காலமானதை அடுத்து தற்காலிக குடியரசுத் தலைவராகவும் அவர் ஆனார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் எழுபத்தி நான்காம் ஆண்டு வரை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக கிரி பணிபுரிந்தார் இந்த சமயத்தில் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் பல முக்கியமான மாற்றங்கள் நிகழ்ந்தன இந்தியாவில் வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டன சமஸ்தான அரசர்களுக்கு வழங்கி வந்த மன்னர் மானியம் நிறுத்தப்பட்டது கிழக்கு பாகிஸ்தான் வங்காளதேசம் ஆனது பத்து லட்சம் மகதிகள் இந்தியாவிற்கு வந்தனர் தனது பொது சேவைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பாரத ரத்னா விருதை வி கிரி பெற்றார் அந்த மாபெரும் தேசியவாதிக்கு நமது வீர வணக்கங்கள் விடுதலை போராட்ட வீரர் வினோத் கினாரிவாலா அவர்களையும் நினைவு கூறுவோம் இன்று அவரது நினைவு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் நாள் வினோத் கினாரிவாலா காலமானார் குஜராத்தின் அகமதாபாத் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் நாள் அவர் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி தொடங்கப்பட்ட வெள்ளையணி வெளியேறு இயக்கத்தில் கினாரிவாலா தீவிரமாக பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் நாள் வினோத் கினாரிவாலா கல்லூரியில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக மாணவர்கள் ஒன்று கூடி வெள்ளையனே வெளியேறு என்கிற முழக்கத்தை எழுப்பினர் நகர உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் காவல்துறை படையுடன் வந்து மாணவர்களை நோக்கி சுட்டார் இதில் சம்பவ இடத்திலேயே வினோத் கினாரிவாலா கொல்லப்பட்டார் தைரியமான அந்த தியாகிக்கு நமது வீர வணக்கங்கள் தியாகி கூணார் சிங் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி அஞ்சலிகளை செலுத்துகிறது உத்தரப்பிரதேசத்தின் ஜான்சி பகுதியைச் சேர்ந்தவர் கூணார் சிங் முதல் இந்திய விடுதலைப் போரின் போது பிரிட்டிஷாருக்கு எதிராக படை நடத்திச் சென்றவர் அவர் சுதந்திர போராட்ட தீவிரவாதிகளுக்கு பண உதவிகளையும் அவர் செய்தார் பிரிட்டிஷ் படையால் கைது செய்யப்பட்ட கூனார் சிங் மீது பண உதவி செய்தல் கொலை முயற்சி கலகத்தை தூண்டுதல் ஆகிய குற்றங்கள் சுமத்தப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் நாள் அவர் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார் இந்த மண்ணின் தைரியமிக்க மனிதருக்கு நமது வீர வணக்கங்கள்